அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்க அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெருகருப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா எது மூலமாக வந்து வெளியாக போகுது, ஸோ எதனால் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க, ஸோ இனிமேல் இந்த மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6100 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த 6100 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 7.5 லட்சம் பேர் வந்து இதுக்கு வந்து நேர்முகத்தில் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமான ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வாரியாக வந்து சில மாவட்டத்துக்கு வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் அறிவிப்பு வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆள்பற்ற குறை காரணமாக இருக்கிற மாவட்டங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் வரத்துக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கில் பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதன் மூலமாக வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலான வெப்சைட் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாகும். ஸோ அதில் வந்து PDF தான் வெளியிடுவாங்க. ஸோ அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி, ஸோ நம்மளுடைய ஊராட்சி எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா. ஸோ தனித்தனியாக தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா பார்த்து, ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, நம்மளு தான், நம்ம பேரா, எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வெளியிடம் இருந்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி ரேஷன் கடையிலேருந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லோரும் வந்து பதவி வருமானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி தான் அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எங்களோட வந்து ரிசல்ட் வந்து வெளியிட முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வரியாக வந்து வெளியாகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. ஸோ அது மூலமாக நம் கூடிய விரைவில் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.